Hi friends, நான் சலம்பரசன். இந்த வீடியோல elements of successful presentation, அதாவது நீங்க நெட்வொர்க் மீட்டிங்ல ஒரு பிரசன்டேஷன் பண்றீங்கன்னா எல்லாருமே பிரசன்டேஷன் பண்ணுவோம், கண்டிப்பா எல்லாருமே பிரசன்டேஷன் மேபி ஒரு காலத்துல கண்டிப்பா ஒரு கட்டத்துல நம்ம பண்ணிதான். ஆனா அந்த பண்ற பிரசன்டேஷன் எந்த மெத்தட்ல நீங்க பண்ணணும், சோ அது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? நீங்க வெறுமனே பிரசன்டேஷன் மட்டும் போய் பண்ணீங்கன்னா அந்த பிரசன்டேஷன் எங்கேயுமே சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு மெத்தட், ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல. இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், இதை தான் மிடில சொல்லணும், இதான் லாஸ்ட்ல சொல்லணும், இடையில இடையில அந்த பாயிண்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, கரெக்டுங்களா? சோ அந்த மெத்தட் படி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரசன்டேஷன் ஆகும், கண்டிப்பா சக்சஸ் ஆகும், கரெக்டுங்களா? சோ அந்த மெத்தட் என்னென்ன, ஓகேங்களா, என்ன மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேங்களா, அந்த மெத்தடை பத்தி தான் என்ன பண்ண போறோம், அந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். சோ நீங்க நெட்வொர்க் மீட்டிங்ல பிரசன்டேஷன் பண்றவங்க ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ பாருங்க, ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம், சோ அது மூலமா என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி நீங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். சோ வாங்க அந்த ஒவ்வொரு மெத்தடும் எப்படி நம்ம பண்ணணும், சோ அந்த ஃபுல்லா எல்லாம் பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு வச்சுங்களேன், இன்ட்ரோ. இன்ட்ரோவா? இன்ட்ரோனா என்ன? அதாவது ஒண்ணு இல்ல, உங்களை பத்தின இன்ட்ரோ, கரெக்டுங்களா? நீங்க போய் ஒரு கெஸ்ட்டை மீட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, உங்களை பத்தின நீங்க இன்ட்ரோ கொடுக்கணும், ஓகேங்களா? நான் இந்த மாதிரி பர்சன், நான் இந்த இது பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இல்லை இங்க படிச்சுட்டு இருக்கேன், சம்திங் என்னோட நேட்டிவ் இது எல்லாமே என்ன பண்ண, உங்களை பத்தி இன்ட்ரோ. நீங்க இன்ட்ரோ கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி இன்ட்ரோ என்னது, ஒரு 10 நிமிஷமா தான் அவங்களோட இன்ட்ரோ என்ன பண்ண, நீங்க வாங்கிக்கோ, ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா, இல்ல சம்திங் ஏதாவது ஷாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஸோ உங்களோட நேட்டிவ் எது, ஸோ இதை பத்தின இன்ட்ரோ எல்லாமே கேட்டுங்க. ஸோ உங்களோட ட்ரீம், ஓகேங்களா, மேபி உங்களுக்கு சில விஷயத்துல ஆசை இருக்கணும், இந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, எந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி சில குவஸ்டின், ஓகேங்களா, ட்ரீம் இதெல்லாமே என்ன பண்ணிக்கீங்க, கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பிரசன்டேஷன் பண்றீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன இன்ட்ரோ, உங்களை பத்தின இன்ட்ரோ, அவங்களை பத்தின இன்ட்ரோ என்ன பண்ணுங்க சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ இது சொல்லி முடிச்சாச்சா. செகண்ட் திங் வந்து என்ன பண்ணணும்னா பெனிஃபிட்ஸ். யா, இப்போ அவங்க சம்திங் என்ன சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களா, இந்த மாதிரி உங்களை எந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படி என்னது, கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்க சொல்றப்போ இப்போ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாடுறதுக்கு உங்க கையில மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவீங்க கேட்பீங்க, கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா எடுத்து பண்ணுவாங்க, ஓகே? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான் என்ன பண்ண போறேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துருந்தா, செகண்ட் என்னது பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா? இந்த இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகும், இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு என்னது சக்ஸஸ் ஆகும், இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும், ஓகேங்களா? அதோட பெனிஃபிட்ஸை நீங்க அப்படி சொல்லணும், ஓகேங்களா? நீங்க போய் டேரக்டா போய் பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கூடாது, நீங்க நெட்வொர்க் மாட்டிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். ஃபர்ஸ்டே அதை சொன்னீங்கன்னா நெட்வொர்க் மாட்டிங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா, நீ என்னப்பா பெனிஃபிட்ஸை பத்தி சொல்ற அப்படிங்கிறோம், கரெக்டுங்களா? சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, இந்த மாதிரி உங்களோட பெனிஃபிட்ஸை சொல்லணும், உங்க மேபி அவங்க சில ப்ராப்ளம் சொல்லிருப்பாங்க, ஓகே, அந்த ப்ராப்ளம் நான் சொல்ல போற விஷயம் அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் ஆகும். சோ அப்படி அந்த மாதிரி ஒரு உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சா பண்ணீங்களா மாட்டீங்களா, சோ அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஓகேங்களா? சம்திங் இப்போ உங்களுக்கு மேபி பைக் ஒரு ட்ரீமா இருக்கலாம், சோ அந்த ட்ரீமை சக்சஸ் பண்ற மாதிரி உங்க லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணி, கண்டிப்பா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் என்னது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், ஓகேங்களா? சோ இதே செகண்ட் திங், ஓகேங்களா? ஒரு பர்சன்டேஜ்ல செகண்ட் நம்ம பண்ணுற விஷயம் இந்த பெனிஃபிட்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். யா, தேர்ட் என்ன பண்ணா, நீங்க பண்ண போற விஷயத்தை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ஓகேங்களா, அதை பத்தி என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து ஷார்ட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்ன பண்ணுங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ அது நம்ம சேனல் இருக்கு, ஓகேங்களா, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு லைட்டா கிண்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களை பத்தி அவங்கள பத்தி நான் இன்ட்ரோ கொடுக்கணும், செகண்ட் வந்து பெனிஃபிட்ஸ், அந்த பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கணும் அதுவும் நான் சொல்லிட்டேன், தேர்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தினா ஒரு இன்ட்ரோ இருக்கும். இதெல்லாம் பர்சன்டேஷன்ல நீங்க அப்படியே ஒன் பை ஒன்னா வரணும், ஓகேங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஸோ எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ இது எப்பல இருந்து இருக்கு, இல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், ஸோ இது வந்து எந்த மாதிரி நடக்கும், ஸோ இது எந்த மாதிரி இது ஒர்க் ஆகும், மற்ற மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் என்ன வித்தியாசம், ஓகேங்களா? இதை பத்தினா எக்ஸ்பிளனேஷன் ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கம்பெனி. யா, இப்ப அதுல நம்ம என்ன கம்பெனியை பத்தி சொல்ல போறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ உங்க கம்பெனியோட இன்ட்ரோ சொல்லலாம், உங்க கம்பெனியோட இன்ட்ரோ. ஸோ இந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, நீ வந்து இத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு, ஸோ இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, நீ இவ்வளவு பேர் சக்சஸ்ஸா இருக்காங்க, இவ்வளவு பேர் கார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் பைக் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, இதுல வந்து இவ்வளவு மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இவ்வளவு சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க, ஸோ இது மேபி வாட் எவர் எனிதிங், ஓகேங்களா? உங்களோட கம்பெனியை பத்தி அடுத்து மென்ஷன் பண்ணும், ஓகேங்களா? இது நான் சொல்ற எல்லாமே நீங்க பிரசன்டேஷன்ல ஒன் பை ஒன்னா மென்ஷன் பண்ணலாம், கரெக்டா ஆர்டர் படி வரணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பெனிஃபிட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு இன்ட்ரோ, அடுத்து என்ன பண்ணும் கம்பெனியை பத்தினா ஒரு இன்ட்ரோ, ஓகேங்களா? ஸோ இது சொல்லி முடிச்சது அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட். யா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இது என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நீங்க எதை செல் பண்ண போறீங்க, ப்ராடக்ட்,
எஸ்டர்டே வீடியோவில் அதை பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, என்னது ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும், டீட்டெயில்ஸாக ஒன்றது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், ஒரு 10 to 15 minutes. என்ன மற்ற எல்லாத்துக்குமே 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்களே போதும். ஓகேங்களா, ஒரு 8 நிமிஷம் வருமா? ஸோ 8 நிமிஷம் வரும். ப்ராடக்ட் என்னது, ஒரு 10 minutes. ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரோ என்ன பண்ணுங்க, ஒரு 10 minutes. மேபி நம்ம கம்பெனியில் ஃபர்ஸ்ட் கம்பெனி சொல்லிட்டீங்களா, அப்போ கம்பெனியில் என்னென்ன இருக்குது, கம்பெனியில் வந்து இந்தந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து இந்த பீப்புள் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி ப்ராடக்ட்டை பற்றினா இன்ட்ரோ. ஓகேங்களா, இது வந்து ப்ரெசன்டேஷனில் வரணும். ஆர்டர் படி ப்ராடக்ட் பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரோ என்னது, ஒரு 10 நிமிஷமாவது ப்ராடக்ட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க, டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஸோ இதே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிளான். இது அதுக்கடுத்து தான் என்னது, ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் தான் பிளான் வரும். ஓகேங்களா, பிளானுக்கு அப்புறம் ப்ராடக்ட் வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் கம்பெனி பற்றியே சொல்ல வருவாங்க, அதுக்கடுத்து தான் ப்ராடக்ட் பற்றியே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் படி தான் என்ன பண்ணும், நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கணும். ஓகேங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இன்ட்ரோ, பெனிஃபிட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், கம்பெனி பற்றின இன்ட்ரோ, ப்ராடக்ட் பற்றின இன்ட்ரோ, அதுக்கடுத்து தான் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிளான் என்ன, உங்களோட காம்பன்சேஷன் பிளான், அதாவது உங்களோட இன்கம் பிளான். ஓகேங்களா, ஸோ எந்த மாதிரி இன்கம் வரும், எவ்வளோ பீப்புள் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் வரும், ஸோ எந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு பர்சன்டேஜ் இன்கம் வரும், ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்கம்லேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதில் எது அட்வான்டேஜ் ரொம்ப, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், பிளானை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அதிலே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 1 year பண்ணீங்கன்னா, ஸோ இவ்வளோ ஜாயினிங் கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளோ இன்கம் வரும், அந்த மாதிரி ஒரு 1 year பிளான், 5 year பிளான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறது, பிளானும் உங்கள்கிட்ட இருக்கும் கரெக்ட்டுங்களா. ஸோ அந்த பிளானே என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்க, ஏன்னா பிளானுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், ஒரு 15 minutes என்ன பண்ணிக்கிங்க, பிளானுக்கு டைம் எடுத்துக்கணும். எவ்வளோ ஒரு 15 minutes நீங்கள் என்ன பண்ணால் பிளானுக்கு டைம் எடுத்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டுக்காக ஜாயின் பண்ணாலும் ஓகே தான், ஆனால் அது மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னா இந்த நான் நீங்கள் காட்டப்போகிற பிளான். ஓகேங்களா, அந்த பிளானுக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸாக அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகனாலும் உடனே கிளியர் பண்ணிடுங்க அந்த சந்தேகத்தை. ஓகேங்களா, ஏன்னா அவங்க ப்ராடக்ட்லையோட அவ்வளோ டவுட்ஸ் கேட்க மாட்டாங்க. எங்கே அதிக டவுட் கேட்பாங்கன்னா அந்த பிளான், இன்கம் பிளான், அந்த இன்கம் பிளான் அவங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ எவ்வளோ பீப்புள் ஜாயின் பண்ணால் எந்த மாதிரி வரும், எந்த மாதிரி போய் இது பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி லெக் ஓப்பன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஷார்ட்டாக புரியிற மாதிரி என்ன பண்ணுங்க, பிளானை டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 1 year இல்லை 6 months, 5 year, ஐயோ மேபி இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ பீப்புள் ஜாயின் பண்ணாங்கன்னா. ஓகேங்களா, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ இவ்வளோ இன்கம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பிளானை பற்றினா ஒரு டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கு. ஓகேங்களா, கம்பெனியை பற்றி சொல்லியாச்சு, ப்ராடக்ட் பற்றியும் சொல்லியாச்சு, அடுத்து பிளானை பற்றியும் சொல்லியாச்சு. ஓகேங்களா, அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக கிடையாது. இதுக்கடுத்தான் ரியல் ஒர்க்கே இருக்குது. ஸோ பிளானுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா பொட்டன்ஷியல். இப்போ பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பொட்டன்ஷியல் என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அட்வான்டேஜ்னோட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் ரியல் அட்வான்டேஜ் அந்த பொட்டன்ஷியல் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு டீட்டெயில்ஸாக உட்காந்து பிளானுக்கு அப்புறம் அந்த பொட்டன்ஷியல் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அவங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னொரு டவுட்ஸ் கேட்பாங்க, என்னால் இது பண்ண முடியுமா. ஸோ அவங்களோட பொட்டன்ஷியலும் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த ஒரு ஈஸி வே, அந்த வேவை என்ன பண்ணுங்கள், அங்கே கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ நீ ரொம்பலாம் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ண, எப்படி சொல்கிறது, உங்களோட ஒர்க்கே என்னது, பீப்புளை மீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதான் சொல்கிறதான். இன்னைக்கு வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பீப்புள் என்ன பஞ்சமா, இன்றைக்கி வேர்ல்டுலே செகண்ட் பாப்புலேஷன் அதிக பேர் அதிகமாக இருக்கிறது வந்து இந்தியா தான், ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது கரெக்டுங்களா. அப்போ மக்களுக்கு நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. இன்றைக்கி மற்ற அமெரிக்கா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஆனால் அங்கேயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பீப்புள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. திரும்புகிற பக்கம்லாம் மக்கள் கூட்டம் தான், அவ்வளோ பேர் இருக்காங்க மக்கள். அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எது இருந்தால் நம்மளால் அதிகமாக சக்ஸஸ் ஆக முடியும், மக்கள் இருந்தால் தான் நம்ம அதிகமாக என்னது சக்ஸஸ் ஆக முடியும் கரெக்டுங்களா. அந்த மக்கள் நம்ம இந்தியாவில் அதிகமாகவே இருக்காங்க, வேர்ல்டு செகண்ட் பாப்புலேஷன் பிளேஸில் இருக்காங்க, 2nd place இருக்கும் எத்தனோ கண்ட்ரியில். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கப்போ நம்மகிட்ட மக்கள் நிறையா இருக்காங்க, புரிஞ்சுங்களா. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த பிஸ்னஸை ஸோ நல்லா ஹை லெவலில் கொண்டு வர முடியும். ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு பொட்டன்ஷியலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, நெட்டோ மாட்டிங்களா என்னது, அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இந்த பொட்டன்ஷியல், ஓகே இது பண்ணால் என்ன பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, அந்த பொட்டன் நெட்டோ மாட்டிங்கிற பொட்டன்ஷியல் என்ன பண்ணுங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அந்த பொட்டன்ஷியலுக்கு அப்புறமும் இருக்குது என்னென்னா சப்போர்ட் சிஸ்டம். யா இந்த நெட்வொர்க்மேட்டிக், ஏன்னா அவங்க நினச்சிருவாங்க, ஐயோ மெனி பீப்புள் வந்து இது வந்து திங்க் பண்ணுவாங்க. என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம், ஐயோ எனக்குலாம் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுப்பா, நானா இது இதை பற்றின எனக்கு நாலேஜே கிடையாது, நான் இது எப்படி பண்ணுவேன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்களே மைண்ட்லேயே திங்க் பண்ணிடுவாங்க, திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஐயோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போய் தனியாளர் போய் உட்காந்து யாரை மீட் பண்ணி எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் அவங்களாம் மைண்ட் நினச்சிக்கிறவங்க. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவாங்க எப்படி பண்ணுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மைண்ட்லேயே நினச்சிட்டு போயிடுவாங்க, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்குலாம் செட் ஆகும், நம்ம எப்படி தனியாக போய் மீட் பண்ணுறது.
அப்போதான் நீங்க என்ன பண்ணா பிரசன்டேஷன்லயே அதை மென்ஷன் பண்ணிடணும். அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களே கேட்காம அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். என்ன சப்போர்ட் சிஸ்டம், இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் பண்ணணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா. அந்த ஒரு சப்போ அந்த ஒரு விஷயத்த புரிய வைக்கணும். உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, வரிசையாக உங்கள் அப்ளை நேமாக சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க, அடுத்து உங்களோட அது அடுத்த அப்ளைன் அடுத்த அப்ளைன் அடுத்த அப்ளைன் அடுத்த அப்ளைன் இது மாதிரி ஒரு 10 அப்ளைன் உங்களுக்கு இருந்தால் எவ்வளோ அப்ளைன் இருக்கவங்களும் எல்லா அப்ளைன் நேமும் சொல்லிடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஓகே, இவ்வளோ பேர் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. நான் நீங்கள் மட்டும் இந்த பிஸ்னஸை தனியாக பண்ண போகிறது கிடையாது ஓகே. இதை நீங்கள் ப்ரெசன்டேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் ஃபாலோ கொடுத்தா அவங்க கண்டிப்பாக வருவாங்க. மெனி பீப்புள் இந்த ஒரு ரீசனால என்ன பண்ணிடுவாங்கன்னா மேபி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் காலை வந்து அட்டன் பண்ணாமல் போகலாம் மேபி ஓகேங்களா. இதை என்ன பண்ணிடுங்க, நீங்கள் ப்ரெசன்டேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்கள் புரிவீங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் மட்டும் தனியாக பண்ண போகிறது கிடையாது இந்த பிஸ்னஸ். உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் அப்ளை நேமாக வரிசையாக கடகடன்னு சொல்லிடுவேன். ஸோ அப்படி சொல்கிறப்போ அவங்களுக்கு ஒரு இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஒரு கான்ஃபிடன்ட் வரும். நம்ம மட்டும் போய் தனியாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, இவ்வளோ ஒரு இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட தான் பண்ண போகிறோம். அடுத்து மீட்டிங் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ மீட்டிங்ஸ் நடக்கும் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ ட்ரைனிங் நடக்கும், ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ட்ரைனிங் நடக்குது, என்னென்ன மீட்டிங்ஸ் நடக்குது, இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டத்தை என்ன பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தால் தனியாகலாம் நிற்க தேவையில்ல. அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எங்கேனா பர்சன்டேஷன் இல்லை, இது அடுத்தடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ பிளானை காமிச்சதோட ஓகே பாய் சி அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து பொட்டன்ஷியல் எக்ஸ்பிளைன் பண்ணால் அடுத்து என்னது சப்போர்ட் சிஸ்டம், இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த சப்போர்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸாக என்ன பண்ணிடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாச்சு. இப்போ லாஸ்ட் ஃபைனல் என்ன பண்ணணும், ஸோ ஓகே சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு, கிளியராக முடிஞ்சு. இதோ இது வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ஓவர் தான், ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் தான் வந்திருக்கு ஓகேங்களா. ஏன்னா இன்ட்ரோ கொடுத்தாச்சு, நெட்வொர்க்கிங் பற்றி சொல்லியாச்சு, பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லியாச்சு, கம்பெனி ப்ராடக்ட் பிளான் பொட்டன்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம் எக்ஸாவே இதில் இருக்கு. நம்ம இது வரைக்கும் சொல்லாத விஷயம்லாம் நம்ம இனிமேல் சொல்ல போகிறோம் ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ப்ரெசன்டேஷன் மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் சொன்னீங்களே மேபி உங்களுக்கு என்னது ப்ரெசன்டேஷன் அந்த இது கரெக்டான வே நம்ம டெலிவரி பண்ணிடுறோம், கரெக்டான விஷயத்த அவங்க கொண்டு போய் சேர்த்துறோம். இருந்தாலும் லாஸ்ட் ஒன்று இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம பண்ணிவோம். என்னன்னா ஆஸ்க் ஃபார் த ஆர்டர் ஆர் கிவ் ரீசன் டு ஸ்டார்ட் நவ். இதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டோம் ஓகேங்களா. எப்போ ஆர்டர் பண்ணுறீங்க, ஸோ எப்போ உங்களோட ஜாயினிங் வரும் புரிஞ்சுங்களா. இதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அதுக்கான சொல்யூஷன் நான் நீங்கள் சொல்லணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஃபாலோ மேபி சேல்ஸ் க்ளோஸ் மைண்ட்லாம் அந்த லாஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் எப்படி சேல்ஸ் க்ளோஸ் பண்ணுறது அந்த விஷயமும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஓகே. அந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்து போட்டிருங்க அப்படியே அவ்வளோதான். இப்போ நீங்கள் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறது, இது ஸ்டார்ட் பண்ணாததுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க கரெக்டுங்களா. இதை ஸ்டார்ட் பண்ணாததுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க கண்டிப்பாக, இல்லை மணி வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை டைம் ப்ராப்ளம் இருக்குது, அப்பா அப்பா ஒத்துக்குறாங்க என்ன தெரியல, ஃப்ரெண்டு ஒத்துக்குறானா தெரியல, என்ன நம்பி யார் ஜாயின் பண்ணுவான் சம்திங் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க சம்திங் அடுத்தடுத்து ரீசன் சில பேர் மேபி சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அப்படி கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொன்னால் தான் அது ஒர்க்கே. அவங்க சொல்லலைன்னா நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. அப்போ இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும், அவங்க அந்த மாதிரி ரீசன் சொல்கிறப்ப தான் அதுக்கான சொல்யூஷன் நம்ம சொல்கிறப்ப தான் அதுக்கான ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் அவங்கள கேட்டுக்குங்க ஓகேங்களா. எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அது மட்டும் கேட்டுக்குங்க ஓகேங்களா. இன்றைக்கா இல்லை இப்போவா இல்லை ஈவினிங்கா, இப்போ மணி 5 o'clock இல்லை 7 o'clock அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, டைம் கேட்டுக்கோங்க. இல்லை நாளைக்கு மார்னிங்கா அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் கேட்டுக்கோங்க. எப்போன்னு அவங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அந்த ரீசனுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அங்கேயே சொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ மணி ப்ராப்ளமா, மணி ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்போவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அந்த மேபி சின்ன சின்ன ஃபாலோ செகண்டரி ஃபாலோ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை எக்ஸ்பிளைன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ஃபாலோ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ டைம் ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு டக்குன்னு என்ன ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ பேரண்ட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களா டக்குன்னு என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஸ்டோரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்டோரி நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பாக சொல்கிறப்போ அதுக்கான சொல்யூஷன் அங்கேயே சொல்லி முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போகிறப்ப எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி போனாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒர்க்கு கண்டிப்பாக சக்ஸஸ், நீங்கள் பண்ணுற ஒர்க்கு என்னது கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபையாக அவங்களாலையும் பண்ண முடியும், அந்த ஒர்க்கு முழுமையடையும் ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக முடியும் முழுமையடையும் அந்த ஒர்க் ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணுறப்போ அது அந்த ஒர்க்கு வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நீங்கள் பண்ணியாகும். ஏன்னா நிறைய பேர் பிளானோட முடிச்சிருவாங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ, அந்த பிளானை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் இருக்குது, சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது ரெண்டு இருந்தாலும் அதுக்கு மேலே முக்கியமான ஒன்று இருக்குது, எப்போ ஜாயின் பண்ண இந்த கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா. அதுக்கான சொல்யூஷன் நம்ம சொல்லணும்.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா 45 minutes 30 minutes to 45 minutes குள்ள நீங்க என்ன பண்ணணும், இந்த பிரசன்டேஷன் முடிச்சாங்க. டைம் பவுண்ட் ரொம்பவே முக்கியம், டைம் ரொம்ப நேரம் இழுத்துறாதீங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 45 minutes தான் கரெக்டான டைம் ஓகேங்களா. அதுக்குள்ள என்ன பண்ணிருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 minutes 1 hour ஓகேங்களா. சோ அதுக்குள்ள என்ன பண்ணிருங்க, ஒட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணிருங்க, அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் ஆகி மேபி அவங்க டவுட் கிளியர் பண்ணி என்ன பண்ணிருங்க அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்க எப்படி பிரசன்டேஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா, எனக்கு எடுத்திருக்கீங்க அப்படி எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இனிமே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மெத்தட்ல என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பிரசன்டேஷன் பண்ற சோ ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணா மேபி பெட்டர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சோ ஃபாலோ பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி மெத்தட்ல என்ன பண்ணுங்கன்னா பிரசன்டேஷன் எடுத்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தட்ல என்ன பண்ணுங்க, பிரசன்டேஷனை கிரியேட் பண்ணுங்க, உருவாக்குங்க ஓகேங்களா, மாத்துங்க உங்களோட பிரசன்டேஷன் மாத்துங்க இந்த மாதிரி மெத்தட். சோ இந்த மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா நாங்க அந்த பிரசன்டேஷன் சக்சஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்றைக்குமே மிஸ் பண்ணிடுறாங்க, அதான் உங்களோட அடித்தளம், அதான் ஒரு ஃபாலோ பாயிண்ட், அதை தான் என்னது அவங்க ஜாயினிங் கொண்டு வரக்கான அந்த சேலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான பாயிண்ட் என்னது அந்த லாஸ்ட் பாயிண்ட். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலன்னு வச்சுங்களே, மேபி வேஸ்ட் தான், நீங்கள் பண்ணுற ஒர்க் வேஸ்ட் ஆகும் ஓகே. அந்த லாஸ்ட் பாயிண்ட் முக்கியம், அதான் அதான் சேல் க்ளோசிங் பாயிண்ட் ஓகேங்களா. சேல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற பாயிண்டாக தான் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் டீம்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் என்ன பண்ணுறோம், அவங்களோட ஐடியா வச்சு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணட்டும். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுகிறேன்னா என்ன பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சோசியல் மீடியா லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சி யூ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.